நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். சனிக்கிழமை தினமான நாளையும் வேட்புமனுக்கள் பெறப்படும் என அறிவிப்பு. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான கலந்தாய்வு. அரசு பள்ளி மாணவர்களுக்கான உள் ஒதுக்கீடு கலந்தாய்வு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. நீட் தேர்வில் வெற்றி பெற்ற 61 வயது ஆசிரியர், நீண்ட நாள் கனவு நனவானதாக பெருமிதம். கடலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை, நெல் அறுவடை பாதிக்கும் என விவசாயிகள் அச்சம். விழுப்புரம் செஞ்சியில் திடீர் மழை, 10,000 மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். வார இறுதி நாட்களில் வழிபாட்டு தலங்களில் மக்கள் அனுமதி, பக்தர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்ட வழிபாட்டு தலங்கள். புதுக்கோட்டை ரகுநாதபுரத்தில் உற்சாகமாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி, 250 காளைகள், 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. ஓமலூர் வட்டாரத்தில் தரிசு நிலங்களை விவசாய நிலங்களாக மாற்றும் திட்டம், தரிசு நிலங்களில் சாகுபடி செய்ய வேளாண் துறை அதிகாரிகள் நடவடிக்கை. தருமபுரி மாவட்டத்தில் முள்ளங்கி விளைச்சல் அதிகரிப்பு, விலை குறைந்து கிலோ 5 ரூபாய்க்கு விற்பனை. அரியலூர் மாவட்டத்தில் சூறை நோய் தாக்குதலால் முந்திரி விளைச்சல் பாதிப்பு, பூக்கள் கருகி வருவதால் மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை.